எற்கேசி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த வீடியோ பதிவில் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-20 நாளாக ரொம்பவே வெயிலு வெயிலோட டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கு இல்லைங்களா. அதனால் இப்போ பட்டுப்புழு வைக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த பால் புழு பிரச்சனை வந்துட்டுருக்கு. இது ஆக்சுவலாக மழைக்காலம் தான், ஆனாலுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியான வெயில் அண்ட் வந்து உருக்கமாக இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்கிற புழுவே வந்து பால் புழு மாதிரியே ஆயிடுச்சு. எங்களுது வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. என்னென்னா ரெண்டாவது நாள் இருக்குங்களா, அதாவது கடைசி மூன்று போயிட்டு வந்து 2-3 நாள் இருக்குங்களா, அப்போயே வந்து ஒவ்வொரு புழு வந்து வெளியே வந்து விழுந்து ஆரம்பிச்சிச்சு. பால் புழு எப்படின்னா இப்படி தாங்க இருக்கும். இந்த உடம்பே வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே கட்ட கட்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும், பால் பாலாக இருக்கிற மாதிரி இருக்கும். நார்மலாக இருக்கிற புழு அந்த மாதிரி இருக்காது, கருப்பாக இருக்கும் அந்த கட்ட கட்டமாக இருக்கிற இடத்துல, அதாவது தோல் தான் இருக்கும். அப்படி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இந்த பால் மாதிரி அந்த லைட்டாக தெரியுது பார்த்திங்களா, இதெல்லாமே வந்து பால் புழு. இது வந்து ஒரு நாள் இருக்கும், ரெண்டாவது நாள் வந்து பார்த்திங்கன்னா இறந்து போயிடும் அந்த மாதிரி இருக்கும். தலை சாப்பிடாது, அங்கேயும் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா தலை மேலே ஊறிக்கிட்டே இருக்கும். அண்ட் தென் அடியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ட்ரை பண்ணி தலை மேலே ஏறி ஆடிட்டு இருக்கும்போது அது பால் மாதிரி ஒரு திரவம் மாதிரி நீராட்டம் வந்து இலை மேலெல்லாம் அப்படியே ஒட்டிட்டு வந்துடும், அப்பிட்டு வந்துடும். அதை சாப்பிட்ற மற்ற புழுக்கு வந்து பால் புழு வந்துடும். இந்த வெயில் டைம் வந்துச்சுனாவே கண்டிப்பாக எல்லா பேட்சுமே வந்து பால் புழுவில் மேக்ஸிமம் அடிபடும். புழு பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடைசி கூடு கட்டுற வரைக்குமே எப்படி வந்து கண்டிஷன் மாறும், எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்மாக நம்மளால் சொல்ல முடியாது. நல்லாவே இருக்கும். கடைசி நாள் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு தெரியாமல் திடீர்னு புழு செத்து போயிடும், வாயில் நீர் விட்ட மாதிரி செத்து போயிடும், இல்லைன்னா இந்த மாதிரி பால் புழு மாதிரி வந்து விழுந்து அங்கங்கே செத்து போயிடும். இது வந்து 1-2 சவாதுங்க. விழுந்தால் ஒரு கும்பலாக ஒரு 10-20 அப்படி விழுவும், இல்லைன்னா நல்லாவே இருக்கும், எந்த ஒரு இதுவுமே இருக்காது. இந்த சிறுபுழு 1-2 மட்டும் தான் செத்துருக்கும், அந்த மாதிரி இருக்கும். வந்தால் பல்காக வரும், வல்ல அப்படின்னா மொத்தமாகவே அடிபட்டுரும். அப்படி தாங்க பட்டுப்புழு வளர்ப்பு இருக்குது. இப்போ இந்த மந்த்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ரேட் வந்து ஏறிட்டு இருக்குது. 650 வரைக்குமே வந்து ஃபஸ்ட் ரேட் போயிட்டுருக்கு. ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 600 சில்லற அந்த ரேஞ்சுக்கு நல்லா இருந்தது. ஃபஸ்ட் ரேட்டாக இருந்ததுன்னா 600 சில்லற வரைக்குமே வந்து நமக்கு ஏலம் வந்து போகுது. பட் என்ன பண்ணுறது, நமக்கு வந்து புழு வந்து நல்லா இருந்தால் தான் நல்லாவே கூடு கட்டும். இப்படி பால் புழுவாக வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பால் புழுவால் செத்த புழு இறந்துடும். கொஞ்சம் அறகுறையாக பாய்ச்சி புழு என்ன பண்ணுங்க பார்த்திங்கன்னா, இப்போ நல்லாவே தலை சாப்பிட்டுருக்கும், கூடு கட்டும். கூடு கட்டி அந்த வலை கட்டத்தில் இல்லைங்களா, நூல் கட்டு விடுது இல்லைங்களா, அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேயர் வந்து நூல் சுற்றி நல்லாவே இருக்கிற மாதிரி இருக்கும். அரை கூடு கட்டினதுக்கப்புறம் உலா செத்து போயிடும். அது வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டு கூடவும் இருக்காது, ஒடுக்கூடவும் இருக்காது, ரொம்ப அப்படி குடக்கூடன்னு தண்ணி ஊற்றி எதுக்குமே ஆகாத கூடு மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி பாதி போயிடும். 1-2 தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 முட்டை வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 10 கிலோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா புழு நல்லா கூடு கட்டியிருக்கும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஈல்டாக கிடைக்கும். இந்த மாதிரி வெயில் டைமில் இந்த மாதிரி உருக்கமாக இருக்குது, பால் புழு இருக்குதுன்னா இதுதான் நடக்கும். நம்ம இருக்கணும் அப்படின்னாவே நம்ம மெயினாக மெயின்டைன் பண்ணுறது பட்டுப்புழு ஷெட்டில் வந்து டெம்பரேச்சர் வந்து ஆவரேஜாக மெயின்டைன் பண்ணுங்கள். ஒரு 25°C இருக்கிற மாதிரி ஆவரேஜாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கணும். நமக்கு வந்து மத்தியானம் அடிக்கிற வெயில் பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குன்னு தெரியும். அந்தளவுக்கு இருந்தது அப்படிங்கும் போது பட்டுப்புழு கண்டிப்பாக வந்து இந்த ஹீட்டு தாங்காமல் வந்து பார்த்திங்கன்னா பால் புழு வர அதிகமாக இருக்குது. அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஏர்ஃப்ளோவும் இருக்காது, காற்றோட்டமும் வந்து பார்த்திங்கன்னா அனல் காற்றா வீசுது இல்லைங்களா, அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா தலை காஞ்சி போயிடும். பட்டுப்புழுக்கு தேவையான தலை கிடைக்காது, இதில் நிறைய டிஃபிகல்ட்டி இருக்குது. இதெல்லாம் வந்து மேனேஜ் பண்ணி வந்தால் தான் பட்டுப்புழு வந்து ஓரளவுக்கு ஸ்டெடியாக கொண்டு வந்து கூடு கட்டுற அளவுக்காச்சும் நம்ம வந்து கொண்டு வர முடியும். அப்படியே வந்தாலுமே இந்த பால் புழு பிரச்சனை வருதுன்னா நீங்கள் வந்து டெய்லியுமே வந்து சுண்ணாம்பு தூவிங்க. காலையில் எழுந்திரிச்ச உடனே சுண்ணாம்பு தூவி விட்டிங்கன்னா பால் புழு வந்து ஸ்ப்ரெட் ஆகாமல் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓரளவுக்கு டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணிங்கனாவே இதை கண்ட்ரோல் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.